ஆசீர்வாதத்தியானம். நாங்கள் 1 தீமோத்தேயின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் கண்காணிப்பை விரும்புகிறவன் என்கிறதாகிய பாடத்தை நாங்கள் படித்து வருகின்றோம். நேற்றைய நாளிலும் அதற்கு முதல் நாளிலும் சில வார்த்தைகள் கண்காணிப்பை விரும்புகிறவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று தேவனுடைய வசனங்களிலே எழுதப்பட்டதாகிய அந்த வார்த்தைகளின்படி அவர்களுடைய குணாதிசயங்கள் அமைந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் சில வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் 1 தீமோத்தேயு 3:10 மேலும் இவர்கள் முன்னதாகவே சோதிக்கப்பட வேண்டும், அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அந்த நேற்று முந்தினால் நீங்கள் படித்ததாகிய அந்த வார்த்தையின்படி அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதாகிய குறைவான தேவனாலே விரும்பப்படாத தகாததாகிய பலவீன குணாதிசயங்கள் காணப்படலாகாது, ஆகியாலே அவைகளிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக தேவன் விரும்புகிறபடியே அவ்விதமாகவே அவர்கள் கர்த்தருக்கேதுவானவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் படித்ததாகிய அந்த வசனங்கள் 1 தீமோத்தேயு 3:1 நாங்கள் அங்கே 11வது வசனம் வரைக்கும் நாங்கள் அதை படிக்க முடியும். சோ இப்படிப்பட்டதாக அவர்கள் ஆராய்ந்து அறியப்பட்டதுக்கு பின்பாக அவர்கள் இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். சோ மேலும் அது மட்டுமில்லாமல் இங்கே நாங்கள் மத்தேயுவின் புத்தகத்திலே 25வது அதிகாரத்திலே 23வது வசனத்தை பார்த்தால், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, யாரை நோக்கி, இவ்விதமாகவே தேவனாலே தெரிந்தெடுக்கப்படுகிறதாகிய இவர்கள் அவருடைய குணாதிசயங்களிலே அவர்கள் அவ்விதமாகவே நேர்மை உள்ளவர்களாக, அது மட்டுமில்லாமல் விசுவாசத்தில் உண்மையான விசுவாசத்தின் அடிப்படையிலே சத்தியத்தை அவ்விதமாகவே கை கொண்டு அவர்கள் தூய்மையாய் வாழ்ந்து அவ்விதமாகவே அவர்கள் முன்மாதிரியாக இருப்பார்களாக இருந்தால் இந்த ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்டவர்களை நீ காணும் பொழுது அவர்கள் உண்மையாய் உத்தமமாய் அவர்கள் வாழ்ந்தபடினாலே, கொஞ்சத்திலே அவர்கள் தங்களை இவ்விதமாய் வாழ்ந்து காட்டினபடினாலே அவர்களை அநேகத்தின் மேலே அதிகாரியாக மாற்றப்பட வேண்டும், அநேகத்தின் மேலே அதிகாரியாய் மாற்றப்பட வேண்டும். சோ ஆகையாலே இந்த கண்காணிப்பை விரும்புகிறவர்கள் வந்து இந்த நல்ல வேலையை விரும்புகிறார்கள். சோ ஆகையாலே அந்த நல்ல வேலையை விரும்புகிறவர்கள் சாட்சி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கிறார்கள், சோதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் உண்மையாய் நடந்தார்களா இருந்தால் சொல்கிறது அவர்கள் அநேகத்தின் மேலே கர்த்தரவளை அதிகாரியாய் மாற்றிக்கொண்டே போவார். ஆகையாலே அவர்களுக்கு கூட கொடுக்கப்படும். சோ எனவே இவ்விதமாகவே தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் வந்து கல்வி ஞானம் இல்லாவிட்டால் நிர்வாகங்களை நடத்தக்கூடியதாகிய திறமையின் அடிப்படையிலே தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் அல்ல. இவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக நல்ல ஒழுங்கு சம்பந்தமான வாழ்க்கை வாழுகிறவர்கள், கண்காணிப்பாய் விரும்பி அவ்விதமாகவே அவர்களுடைய நடத்தையிலே அதற்கேற்றபடி அவர்கள் வாழ்வார்கள். சபை மக்களை நன்றாய் கற்றுக்கொள்ளும்படிக்காக அவர்களை கவனித்து விசாரித்து நடத்துவார்கள். அது மட்டுமில்லாமல் ஆவிக்குரிய வரங்களை நன்றாய் நாடுவார்கள். ஆவிக்குரிய வரங்களை பெற்று அதனுடைய பிரயோஜனத்துக்குள்ளே அவர்களும் மற்றவர்களையும் நடத்தி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களாகியவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவ பக்திக்கு ஏதுவானவர்களாக இருப்பார்கள், தேவ ஞானத்தினாலே வழி நடத்தப்படுவார்கள். அவ்விதமாகவே அவர்கள் பரலோகத்தோடு பரலோகத்துக்கு சம்பந்தமானவைகளை சம்பந்தப்படுத்தி அவ்விதமாகவே ஜனங்களை கர்த்தருக்குள்ளே அவர்கள் நடத்துவார்கள். இவ்விதமாகவே இந்த கண்காணிப்பை விரும்புகளுடைய அடையாளங்கள் காணப்படும். இப்படிப்பட்டவர்களை நீ சோதித்து பார்க்க வேண்டும், அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நீ கண்டாயிருந்தால் அவர்களை நீ இந்த ஊழியத்துக்கு நீ அழைக்கலாம் என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார். ஸோ அதை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இயேசு சொல்லும்போது சொல்கிறார் மத்தேயு 25:23, அப்படிப்பட்டவர்கள் வாழும் பொழுது அவர்கள் இன்னும் அநேகத்திலே, கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கும்போது இன்னும் அநேகத்திலே அவர்களை அதிகாரிகளாய் மாற்ற வேண்டும். ஸோ பாகியாலே இவ்விதமாய் தேவன் இந்த கண்காணிப்பை விரும்புகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இன்னும் நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக.